காலைதோறும் புதியவை. உபவாச ஜபத்தின் வல்லமை. மே 24. யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். 2 நாளாகமம் 20:3. உபவாச ஜபத்தின் மேன்மையின் வல்லமையை வேதத்தில் அநேக இடங்களில் காணலாம். நாம் தினமும் ஜபிக்கின்றோம், ஆனால் உபவாச ஜபம் மிகவும் வல்லமையுள்ளது. வாழ்வில் நெருக்கடிகள், இக்கட்டான சூழ்நிலைகள் இவற்றை மேற்கொள்ள உபவாச ஜபம் அவசியப்படுகிறது. உபவாச ஜபம் தேவனோடு ஆழ்ந்த உறவை ஏற்படுத்தும். தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதற்கு வழி நடத்துகிறது. ஞானத்தையும் புரிதலையும் கொடுக்கிறது. பிசாசின் பிடியிலிருந்து விடுபட உதவுகிறது. மனம் திரும்பவும் இரட்சிப்படையவும் வழிவகுக்கிறது. தனிப்பட்ட வெற்றி அடைய உதவுகிறது. தேவ பாதுகாப்பும் தேவ உதவியும் உபவாசத்தின் மூலம் கிடைக்கிறது. ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வழி நடத்துகிறது. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்துவனும் உபவாசித்து ஆலயத்தில் நடைபெறும் உபவாச கூடுகையில் கலந்து தேவனோடு உறவை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவக்கும் முன் 40 நாள் உபவாசம் இருந்ததை காணலாம். வேதத்தில் தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் உபவாசம் இருந்ததை பார்க்கலாம். மோசே சீனாய் மலையில் தேவனை சந்தித்த போது 40 நாள் உபவாசம் இருந்தார். தாவீது, எலியா, தானியேல், நெகேமியா, எஸ்தர், எஸ்ரா, யோசபாத் போன்றவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். விசேஷமாக யோசபாத் ராஜா தேவனை உத்தமமாய் தேடி அவருடைய கற்பனையின்படியெல்லாம் நடந்து வந்தான். இப்படி நடத்ததின் நிமித்தம் தேவன் அவனோடு இருந்தார். அவனுடைய ராஜ்யத்தை அம்மோனியர் மேலும் பலரும் யுத்தம் பண்ண வந்தபோது இவர்களை மேற்கொள்ள தேசமெங்கும் உபவாசத்தை யோசபாத் கூறுவித்தான். தேவனுடைய வல்லமையை எண்ணி அவருடைய அதிகாரத்தை சொல்லி ஜெபித்தார். சத்துருக்கள் மீது நீதியை சரிக்கட்டும்படி ஜெபித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். தேவன் தமது தூதனை அனுப்பி 185,000 பேர்களை சங்கரித்தார். உங்கள் வாழ்வில் எந்தவித போராட்டமாய் இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு இந்த உபவாசம். உபவாசிப்போம், தேவ வல்லமையை பெறுவோம். ஜெபம். எங்கள் தேவனே, எங்கள் பலவீனத்தில் உமது பரிபூர்ண பலனை தந்து வெற்றியடைய செய்யும். ஆமேன்.